அடுத்து 161வது அகல் பத்தி பார்ப்போம். தெருநிலை இதுவென தெருட்டி என் உளத்திலிருந்து அருள்நிலை காட்டிய அற்பெருஞ்சோதி. இதற்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, ஞான நிலை இதுவென்று தெரிவித்து என் உள்ளே, அதாவது வள்ளலாருக்குள்ளே இருந்து முக்தி நிலை அடைய வழிகாட்டிய அற்பெருஞ்சோதின்னு சொல்லி வள்ளலார் இந்த அகல் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து 162வது அகல் பத்தி பார்ப்போம். பொருட்பதம் எல்லாம் புரிந்து மேலோங்கி அற்பதம் அளித்த அற்பெருஞ்சோதி. இதற்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, மெய்ப்பொருள்பதம் என்னும் தொடக்க நிலையை புரிந்து கொண்டு தவத்தால் ஓங்கிய அருட்பதமான சிவலிங்க வடிவ ஜீவஜோதியை தரிசிக்கச் செய்த அற்பெருஞ்சோதியன் சொல்லி, தன்னோட தவத்தால் அற்பெருஞ்சோதி என்கிற ஜீவஜோதியை காண செய்த பரம்பொருளன் சொல்லி வள்ளலார் இந்த அவள் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து 163வது அவள் பற்றி பார்ப்போம். உருள் சகடாகிய உளஞ்சலியா வகை அருள் வழி நிறுத்திய அற்பெருஞ்சோதி. அதாவது, சக்கரம் போன்று உருள்கின்ற மனம் அசையாத வகையில் அருள் ஞான வழியில் நிறுத்திய. அதாவது, நம் மனம் பார்த்திங்கன்னா ஒரு சக்கரம் போன்று நில்லாமல் சுழன்று கொண்டே இருக்குது. அப்படிப்பட்ட நம் மனதை ஒரு நிலையில் நிறுத்தி அருளிய அற்பெருஞ்சோதின்னு சொல்லி வள்ளலார் இந்த அவள் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து 164வது அவள் பற்றி பார்ப்போம். வெருள் மனமாயை வினை இருள் நீக்கி உள்ளருள் விளக்கேற்றி அற்பெருஞ்சோதி. இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, மயக்கும் மனமாயை வினைப்பயன் ஆகிய இருளை நீக்கி என்னுள் அருள் விளக்கேற்றி அற்பெருஞ்சோதின்னு சொல்லி வள்ளலார் குறிப்பிடுறாரு. அடுத்து 165வது அவள் பற்றி பார்ப்போம். சுருள் விரிவுடை மனச்சுழல் எல்லாம் அறுத்தே அருள் ஒளி நிரப்பிய அற்பெருஞ்சோதி. இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, சுருண்டும் விருந்தும் செயல்படும் மனச்சுழல் எல்லாம் அறுத்து என்னுடைய சூக்ம சரீரத்தில் பரபிரம்ம ஒளி நிறைந்திடச் செய்த அற்பெருஞ்சோதின்னு சொல்லி தன்னோட மனதிற்குள் ஏற்படும் அனைத்து சஞ்சலங்கள் சூழ்நிலை அனைத்தையுமே அறுத்து கண்ணுக்கு தெரியாத சூக்ம சரீரத்தில் பரபிரம ஒளியை வந்து நிரம்பிடச் செய்த அற்பெருஞ்சோதின்னு சொல்லி வள்ளலார் இந்த அவள் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து 166வது அவள் பற்றி பார்ப்போம். விருப்போடு இகழ் உரு வெறுப்பும் தவிர்த்து அற்பேரளித்த அற்பெருஞ்சோதி. அதாவது, விருப்பம் பகைமை வெறுப்பு அனைத்தையும் தவிர்த்து பேரின்பம் அளித்த அற்பெருஞ்சோதின்னு சொல்லி தன்னோட செயல்களில் இருக்கக்கூடிய கெட்டது புற நீக்கிய பரம்பொருளேன்னு சொல்லி இந்த அவள் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து 167வது அவள் பற்றி பார்ப்போம். அருட்பேர் தரித்து உலகனைத்தும் மலர்ந்திட அருட்சீர் அளித்த அருட்பெருஞ்சோதி. இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற பெயரை தரித்து கொண்டு உலகனைத்தும் சமரச சுத்த சன்மார்க்கம் மலர்ந்திட எனக்கு அற்புத பொருள்களை அளித்த பரம்பொருளேன்னு சொல்லி சமரச சுத்த சன்மார்க்கத்தை துலோகத்தில் கொண்டு வந்ததே பரம்பொருள்னு சொல்லி வள்ளலார் இந்த அவள் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து 168வது அவள் பற்றி பார்ப்போம். உலகெல்லாம் பரவ என் உள்ளத்திருந்தே அழகிலா ஒளிசை அற்பெருஞ்சோதி. இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, உலகமெல்லாம் சமரச சுத்த சன்மார்க்க நெறியை வந்து பரவ வள்ளாரோட சூக்ம சரீரத்திலிருந்து கொண்டே அளவற்ற ஒளியை உண்டாக்கி வள்ளாருக்கு ஆற்றல் அளித்து அது இந்த உலகத்துக்கு பயனளிக்கவும் செய்த பரம்பொருள்னு சொல்லி வள்ளலார் இந்த அவள் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து 169வது அவள் பற்றி பார்ப்போம். விண்ணினுள் விண்ணாய் விண்ணடு விண்ணாய் அண்ணி நிறைந்த அற்பெருஞ்சோதி. அதாவது, ஆகாயத்திற்குள்ளே ஆகாயமாகவும் ஆகாயத்தின் நடுவே ஆகாயமாகவும் பொருந்தி நிறைந்த பரபிரம்மன் சொல்லி இறைவன் அனைத்திற்குள்ளும் உள்ளான் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை வள்ளலார் இந்த அவள் மூலிமா சொல்கிறாரு. அடுத்து 170வது அவள் பற்றி பார்ப்போம். விண்ணுரு விண்ணாய் விண்ணிலை விண்ணாய் அன்னி வயங்கும் அற்பெருஞ்சோதி. இது 169 அகல் மாதிரி இருக்கலாம், ஆனால் ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, ஆகாயத்தில் தங்கும் ஆகாயமாகும் ஆகாயத்தில் நிலைத்த ஆகாயமாகவும் பொருந்தி விளங்கும் பரபிரம்மன் சொல்லி ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பரபிரம்மத்தை வள்ளலார் இந்த அகல் மூலிமா குறிப்பிடுறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.